இது பல பேர் கேட்ட கேள்விகளுக்கு சுருக்கமான ஒரு பதில் இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பதில் சொல்ல ஆரம்பித்தோன்னா ஆயிரம் கேள்விகள் இருக்கின்றன இதே சப்ஜெக்டை பற்றி சப்ஜெக்ட் என்னென்னா மருதநாயகம் வாம மார்க்கம் இது என்ன ஏது மருதநாயகம் தான் வாம மார்க்கமாக வாம மார்க்கம் தான் மருதநாயகமா இல்லை இது தனியாக அது தனியாக கதை என்ன அதெல்லாம் கேட்குறாங்க ரெண்டு கதையுமே சொல்ல முடியாது மருதநாயகன் கதையை நான் சொல்லலைன்னாலும் படித்து தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அதை எப்படி நான் சொல்ல போகிறேன் என்பதுதான் வித்தியாசம் இதில் மீண்டும் அது துளிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் ஒரு பேட்டியில் சொன்னதை வைத்துக்கொண்டு இன்னும் சூடு கிளம்பி இருக்கிறது எனக்கு என்னுடைய நண்பர் பி சி ஸ்ரீராம் ஏன்னா மருதநாயகிற பேர் எப்படி சரியா என்னன்னு கேட்பாங்களே இது அதாவது இப்போ காந்தி அப்படின்னா தெரியும் நேரு அப்படின்னா தெரியும் மருதநாயகம்ங்கிறது வந்து அது எப்படி தெரியும் ஹவு டு மேக் இட் ரீச் டு த பீப்புள் நம்ம படம் எடுத்து முடிக்கும்போது இட் வில் பி அ ஹோல்டு நேம் ஸ்ரீராம் அப்படின்னு நான் சொன்னேன் நான் அது கிட்டத்தட்ட நாங்கள் படம் எடுத்து இன்னும் முடிக்கவே இல்லை இட் ஹஸ் பிகம் அ ஹவுஸ் ஹோல்ட் நேம் தேங்க்யூ தான் சொல்லணும் நான் மற்றபடி செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் மருதநாயகத்தை விரைவில் திரைக்கி கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினார் அதை செய்ய ஆசைப்படுறேன்னு சொன்னார் பேர்கள்லாம் இப்போ சொல்லக்கூடாது தேதியையும் சொல்லக்கூடாது வாம மார்க்கம் என்பது என்னுடைய இன்னொரு கதை எனக்கு ரொம்ப பிடித்த கதை ரொம்ப இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னாங்க மார்க்கம்ங்கிறது வந்து தமிழ் டைட்டில் சொல்லுவாங்களே அப்படின்னா இனி உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய நேரம் தமிழனுக்கு வந்து விட்டது அது ஷேக்ஸ்பியரை ஷேக்ஸ்பியர்னு தான் சொல்லணும் அதுக்கு தமிழாக்கம் கண்டுபிடிக்கக்கூடாது அது மாதிரி நான் ஷேக்ஸ்பியரை வைத்து அல்லது ராபர்ட் லைவ் இந்தியாவுக்கு வைத்து வந்த கதையை படமாக எடுக்கவும் எடுக்கிறேன் அதுவும் தமிழ் படமாக எடுக்கிறேன் என்றால் ராபர்ட் லைவ்னு தான் வைக்கணும் அதுக்கு அதுக்கு தமிழ் பேர் தேடிட்டு இருக்க முடியாது இதையெல்லாம் சொல்லி புரிய வைப்பதற்கான ஒரு சூழல் இல்லாததாக எனக்கு தோன்றுகிறது விரைவில் வரும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது ஏனால் தமிழர்கள் அறிவார்ந்தவர்கள் அதற்கான சான்றுகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே இருக்கிறது நம் கண்முன் அத்தாட்சிகளாக